ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் மலர் பதத்தையும் தணிகவேலனின் தணியாத தனிப்பெரும் கருணையும் கொண்டு அடியேன். இந்த திருவிளையாடல் புராணம் என்று சொல்லப்பட்ட மாபெரும் இதிகாசத்திலே இருந்து தினந்தோறும் ஒவ்வொரு படலங்களை சிந்தித்து வந்தோம். அந்த வகையிலே இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய படலம் மண் சுமந்த படலம். அதாவது வேதங்கள் காணாத பாதம் செய்த லீலைகள் அனந்தம். அவனுக்கு ஜாதி குலம் கிடையாது, அறிவாளியோ அசுடனோ தெரியாது, தருமி கிடையாது, கருமி கிடையாது. சாக்கடையிலே நெளியக்கூடிய புழுவுக்குள்ளேயும் இருக்கின்றான். இந்த நாட்டை ஆளக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய அருளாளர்களும் இருக்கின்றான். எல்லாருக்குள்ளேயும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள் பண்ணக்கூடிய லீலைகள் அனந்தம். அந்த நேரத்தில் மதுரையம்பதியிலே மணிவாசக பெருமானை சிறையிலே அடைத்த காரணத்தாலே சோமசுந்தர கடவுளாகப்பட்டவர் தன் பக்தனுக்கும் தன் பக்தனின் பெருமையை உலகுக்கும் உணர்த்தும் பொருட்டு வைகை நதியிலே வெள்ளம் கரை புரண்டு வந்து மதுரையம்பதியே அழிக்கக்கூடிய அளவுக்கு செவர்களையெல்லாம் இடித்து தள்ளிக்கொண்டு வெள்ளம் பெருக்கெடுத்து வருகின்றது. அந்த காலத்தில் இத்தகைய நவீன வசதியான யந்திரங்கள் கிடையாது. அப்பொழுது அரசன் பறைசாற்றினான், வீட்டுக்கு ஒருவர் வந்து இந்த வைகை நதியிலே கரையை அடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் அளந்து கொடுத்திருக்கின்றான் மன்னன். அமைச்சர்கள் அதை கண்காணிக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த ஊரில் ஒரு விதந்து கைமை வயது முதிர்ந்த பாட்டி, சிறந்த சிவபக்தை, அவளுக்கு வாரிசு கிடையாது, யாருமே இல்லை, அதிதி சிவபெருமானே துணை. பெரியவள் பிட்டு வியாபாரம் செய்பவள். இன்றைக்கும் மதுரையிலே பிட்டுக்கார தெரு என்று ஒரு தெரு இருக்கின்றது. அங்கேதான் வாரியார் சுவாமிகள் வந்தால் மாடியிலே தங்குவார்கள். சில சமயம் அந்த அம்மையாரின் பெயரிலே அந்த தெருவுக்கு பேரே பிட்டுக்கார தெரு என்று பெயர். அந்த அம்மையார் பிட்டு வியாபாரம் செய்கின்ற பொழுது செல்வந்தர்கள் செய்யக்கூடிய தர்மம் வேறு, வறியவர் செய்யக்கூடிய தர்மம் வேறு. இந்த ஏழ்மையிலும் நேர்மை, தரித்திரத்திலும் பரோபகாரம் என்ற சிந்தனைக்கு உரிய இந்த பிட்டு வியாபாரம் செய்யக்கூடிய மூதாட்டி தினந்தோறும் ஒன்றிரண்டு சிவன் அடியார்களுக்கு பிட்டு வழங்குவது வழக்கம். அவருக்கு ஆள் இல்லை மூதாட்டி. இவளால் மண் சுமந்தி கொட்டக்கூடிய அளவுக்கு உடம்பிலே பலம் இல்லை. அரச ஐக்கியனைக்கு ஆளாகப் போகின்றோமே என்று அழுதால் என்ன செய்வோம் என்று சோமசுந்தர கடவுளை நினைத்து, கருணைக் கடலே, எனக்கு ஒரு ஆளை நீ நியமிக்க மாட்டாயா என்று ஏங்கி இருந்தார். அந்த நேரத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பிரம்மாவும் விஷ்ணுவும் திருவடியும் திருமுடியும் காண முடியவில்லை. அப்படி இறைவர்கள் காண முடியாத மறையவர் ஒரு அழுக்க ஆடையை புனைந்து கையிலே ஒரு கூடை ஒரு மண்வெட்டி தலையிலே முண்டாஷ் அந்த தெருவில் வருகின்றார். எப்படி வருகின்றார்? கூலியோ கூலினார். அம்மா வெளில வந்த ரெண்டு கையாலே கும்பிட்டார். சுவாமி, நான் வணங்கக்கூடிய சோமசுந்தர கடவுளே எனக்கு உதவுவதைப் போல் கருதுகின்றேன். எனவே அரசனாகப்பட்டவன் எனக்கு இந்த வைகை நதியிலே இந்த இளவு வரையிலையும் இவ்வளவு தூரத்தை அடைக்கணும்னு அளந்து கொடுத்துருக்கான். அது அடைக்க ஆள் இல்லை அப்பா, உனக்கு என்ன கூலி வேணும்னு கேட்டார் இந்த பாட்டி. வந்தி என்ற மூதாட்டி. சாமி சொன்னார், அம்மா எனக்கு எதுக்குமா சேமிப்பு, சொக்கனுக்கு சட்டி அளவுனார். அப்படின்னா என்னப்பா அர்த்தம்னு கேட்டா மூதாட்டி. அந்த உதரக்கூடிய பிட்டையெல்லாம் எனக்கு கொடு என்று சொன்னார். நான் செய்த பாக்கியமே பாக்கியம் என்று சொல்லி அந்த அம்மையார் பிட்டை வேக வைக்கின்றார். அனைத்து பிட்டும் உதிர்ந்து போகுது. அந்த புட்டை சர்வலோக நாயகன் அவள் முன்னாலே உட்காந்து சாப்பிட்றார். அவள் செஞ்ச தவம் என்ன? எத்தனை பிறவியிலே அவன் உம்மன் இருந்தால் அவளுடைய அமுதை ஆழமுண்ட நீலகாண்டான்னு உண்ணுவார். சாப்பிட்டு விட்டு தேஞ்சு போன மண்வெட்டி ஒரு கூடை அழுக்கு ஆடை இதோடு சென்றார். வைகை நதிக்கு சென்றார்.
கரையை அடைக்க வேண்டும். கரையை அடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கூடையை அள்ளுவார், ஒரு ஆட்டம் போடுவார், அணையிலே கொட்டுவார், அந்த மண் கரைஞ்சி போயிடும். மீண்டும் ஆடுவார், அங்கே ஒரு ஆழ மரம், அதுக்கு கீழே வந்து கூடையை வச்சு மண்வெட்டியை காலுக்கு வச்சு படுத்துருவார். ஹரிமர்த்தன பாண்டியன் உடைவாள் பிரம்பு எல்லாம் எடுத்து பலம் வந்து பார்வையை இடுகின்றான். அமைச்சரை அழைத்தான். அமைச்சரே, எல்லா இடங்களும் கரை அடைபட்டு விட்டது, இந்த இடம் மாத்திரம் அடைபடாம இருக்கே, இது யாருடைய பங்குன்னு கேட்டார். மன்னா, இது வந்தியினுடைய ஆளாக வந்த முதியவர், ஏதோ வர்றார், உண்மத்தனை போல இருக்கார், நடனம் ஆடுகின்றார், ஒரு கூடையை கொண்டாந்து கொட்டுறார், அந்த அம்மா கிட்ட போய் உதுர்ற பிட்டை வாங்கி சாப்பிட்றார், அடுத்தபடியாக வந்து கூடையை வச்சு படுத்துக்கிறார். இவர் என்ன செய்கிறார் என்று எங்களுக்கும் தெரியல, அதனால் நீங்கள் தான் கேட்கணும் என்று சொன்னார். உடனே பார்த்தார், பெரியவரே, மன்னா, மண்ணை போட்டு கரையை அடைக்க வந்தியா, இங்கே படுத்து தூங்குறதுக்கு வந்தியா? மன்னன் கேட்குறான், அப்பா, நானோ முதியவன், வயதான பெரியவன், என்ன செய்யலாம் அப்பா? உண்ட மயக்கம் தொண்டருக்கும் என்று பெரியவர்கள் சொல்ல கேட்டேன், அதனால் அந்த அம்மா கொடுத்த புட்டை சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி மயக்கம் வந்தது, கொஞ்ச நேரம் படுத்துட்டேன், இனிமேல் எந்திரிச்சு அடைக்கிறேன் என்று சொன்னார். ஒரு மன்னனிடத்திலே நீ பேசக்கூடிய மரியாதை இதுதானா என்று சொல்லி உடைவாளை எடுத்தான், பிரம்பை உருவினான், சொக்கநாத கடவுளுடைய முதுவிலே பலார் என்று அடித்தான். அந்த அடி அஞ்சு கண்டத்திலே உள்ள எல்லாருக்கும் விழுந்தது, தாயின் கர்ப்பத்திலே வளரக்கூடிய குழந்தைக்கும் விழுந்தது, சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய மணிவாசக பெருந்தொகைக்கும் விழுந்தது. பெண் சுமந்த பாக பெருமான் ஒரு மாமேல், பெண் சுமந்த தலையிலே வச்சா சுமை, பாகம்னா உடம்பில் கொடுத்தது, கங்கையை தலையிலே சுமந்தார். பெண் சுமந்த பாக பெருமான் ஒரு மாமேல், என் சுமந்த சேவகன் போல் எய்தியதும் வைகை நதி, மண் சுமந்து நின்றதும் போர் மாறன் பிரம்படியால், புன் சுமந்து நின்றதும் நின் பொருட்டன்றே புண்ணியனே. வடலூர் வள்ளல் ராமலிங்க பெருமான் பாடுறார். மணிவாசகப் பெருந்தகையே, நீ செய்த தவத்தை யாரப்பா செய்தார்? உன்னை சிறையிலே அரிமர்த்தன பாண்டியன் அடைத்தான் என்றதை கேள்விப்பட்டு அந்த வேதங்கள் காணாத பாதன், ஒரு கல்லிலே இரண்டு மாங்காய், வந்தி என்ற மூதாட்டிக்கும் முக்தி பேரளித்தார், உனக்காகவும் மண் சுமந்தார், மண்மத்திரமா சுமந்தார், பிரம்படி பட்டாரே அப்பா, உன் முதுகு புண்ணாகிற அளவுக்கு பிரம்படி பட்டார் என்றால் அவனுடைய அருட்கருணையை ஆறாலே வளர்க்க முடியும் ஐயா என்று வள்ளல் பெருமான் கதறி அழுகின்றார். பெண் சுமந்த, அதாவது ராவணேஸ்வரனுடைய தாத்தாக்க மூணு பேர், அந்த மூணு பேரும் மகா பெரியவர்கள், மாலி சுமாலி மாலியவான், இந்த மூன்று அரக்க வேந்தர்களும் சிவனருட் செல்வர்கள், தேவர்களுக்கு எண்ணற்ற கொடுமை செய்தாலும் சிவபூஜையாலே உயர்ந்தவர்கள், அவர்களுக்கு சந்தான பாக்கியம் இல்லை, கட்டில் நம் இஷ்டம்போல் போடலாம், தொட்டில் அவன் அருளாலே ஆட வேண்டும், அதாலே முப்பெரும் அரக்க வேந்தர்களும் சிவபெருமானை பூஜை செய்து சுமாலி என்பவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை கேகசின்னு பேர், நத்தையின் வயிற்றிலே தோன்றிய ஆணிமுத்துவைப் போலே, பாலைவனத்திலே கிடைத்த நீரூற்றைப் போலே, முள்ளிலே மலர்ந்த ரோஜாவைப் போலே அக்குழந்தை விளங்கியது, ஞானஸ்வரூபியாய் விளந்தால் கேகசி. இந்த கேகசியாகப்பட்டவர் அரக்கர் குலத்திலே தவறி பிறந்து ஞான மார்க்கத்தை நாடினார்.
பொதுமகள் வாழக்கூடிய தெருவிலே நல்ல உத்தமமான குழந்தையும் பிறக்கத்தானே செய்யும். அதைப்போல இக்குழந்தை ஞான மார்க்கத்தை நாடுகின்ற பொழுது இந்த முப்பெரும் அரக்க வேந்தர்களும் நல்ல ஒரு தக்க ஆசானை தேடினார்கள். அந்த ஆசான்களிலே மிகவும் சிறந்தவர் பிரம்மதேவர் மகன் புலத்தியர், புலத்தியர் மகன் விச்சரவசு. அந்த விச்சரவசு என்ற அந்தன முனிவனிடத்திலே கேகசி ஒப்படைத்து ஞானபோதனையை செய்ய சொன்னார்கள். அவர்கள் நான்கு வேதங்களை கற்பித்தார். வேதங்கள் அனைத்தையும் கேகசி கற்றுத் தெளிந்தார். இவருடைய அடக்கத்தையும் ஒடுக்கத்தையும் அன்பையும் பண்பையும் பணிவையும் கனிவையும் கண்ட விச்சரவசு மெச்சி, அம்மா, அரக்க குலத்திலே தவறி பிழந்தாய், அந்தர மாதுவுக்கும் நீ உயர்ந்தவள், உனக்கு என்னாலே என்ன செய்யணும்னு கேட்டு வரங்கேட்டார். உன்னாலே சந்தானம் வேணும்னு கேட்டார். அந்த சந்தானம் வேணும் என்று கேட்ட பொழுது கொடுத்த வாக்கு மாறாது அவரே பாணிக்கிரகணம் என்றார். தன் மனைவிக்கு பிறந்த குழந்தை குபேரன், அந்த கேகசிக்கும் விச்சரவசுக்கும் பிறந்த புத்தர்கள் தான் ராவணன், கும்பகர்ணன், விபீஷ்ணவர், சூர்பனகை. இந்த நான்கு பேரில் இந்த ராவணன் இராட்சசகுணம், கும்பகர்ணன் தாமசகுணம், விபீஷணன் சத்துவ குணம். இந்த ராவணன் குபேரனுடன் போரிட்டான். உனக்கு என்ன வேணும் கேள் என்று சொன்னான் குபேரன். புஷ்பக விமானத்தை கேட்டான். அந்த விமானத்தை எடுத்து ஆகாய மார்க்கம் செல்கின்ற பொழுது திருக்கையிலேயே சென்று விமானம் கீழே இறங்கியது. விமானத்தை எட்டி உதைத்தான். அங்கே சிவபெருமான் உறைகின்ற காரணத்தாலே விமானம் செல்லவில்லை. அந்த நேரத்தில் நந்தியம்பெருமாளாகப்பட்டோர் அவ்வழியே வந்தார். பொற்பரம்பி தாங்கிய நந்தியம்பெருமாள் ராவணனை பார்த்து, ராவணா, ஒரு தலை உள்ளவர்களெல்லாம் வந்து இன்னருளை பெற்று செல்லுகின்றார்களே, பத்து தலை இருந்துமா உனக்கு ஞானமில்லை என்று கேட்டார். அப்பொழுது ராவணன் சொன்னான், குரங்கு முகம் உள்ள நீ எனக்கு புத்தி புகட்டுகின்றாயா என்றான். நந்தியம்பெருமாள் தான் முத முதல்ல சாபத்தை தர்றார். இல்லைன்னா நந்தியம்பெருமாள் சாபம் இல்லாவிட்டால் பத்து ஆஞ்சனை இருந்தால் கூட இலங்கைக்குள் புக முடியாது. நந்தியம்பெருமானின் சாபமே அவருக்கு அஸ்திவாரமாக அமைந்தது. உடனே பார்த்தார், என்னை குரங்கு என்று இகழ்ந்த காரணத்தினாலே உன் கோட்டை கொத்தளமும் தானே சேனையும் என் இனத்தாலே அழிய கடவுது என்று நந்தியம்பெருமாள் சாபம் கொடுத்தார். அந்த நேரத்தில் ராவணன் அந்த முட்டாள் அரக்கன், பத்து தலையும் இருபது கரமும் உடைய அவன் இருபது கரத்தாலே மேரு கிரியை அசைத்தான். மலை அசங்கியது. அசைகின்ற பொழுது பெண்களுக்கு பயந்த சுபாவம். அம்மை உமாதேவி, பார்வதி தேவி கண்ணை மூடினாள். பரமேஸ்வரனை இருக ஆறத் தழுவினால் பெருவிரலிலே வந்த வியர்வை, அதுதான் கங்கை, சகஸ்ரமுக கங்கை. இதான் கங்கையின் உற்பத்தி. அந்த கங்கையை அப்படியே விட்டிருந்தால் இன்றைக்கு மதங்கள் இருக்காது, மார்க்கங்கள் இருக்காது, உலகங்கள் அனைத்தும் நிர்மூலியமாக அழிந்து போயிருக்கும். பரமேஸ்வரன் விடுவாரா? கருணை கடல் ஒரு முடியிலேயே அணை கட்டினார். இன்றைக்கு எத்தனையோ கோடி போட்ட அணை கட்டினாலும் அதிலும் ஒரு சிறிய குறை வருகிறது என்று அறிவு சார்ந்த விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். ஒரு முடியில டேம் கட்டினார், அது அவரால் தான் முடியும். அப்பொழுது சிவபெருமான் பெருவிரல் நகத்தாலே அழுத்தினார். ஒன்பது தலை மாட்டிக்கொண்டது, ஒரு தலை இருந்தது. அந்த ஒரு தலை வழியாக பாகீச முனிவர் அவ்வழியாக வந்து அப்பனே சங்கராபரணம் பாடுன்னு சொன்னதால தான் அவர் பிறப்பு எடுக்கிறார். அவர் தான் நாவுக்கரசு சுவாமிகள். அந்த ஒரு பாவத்துக்காக அவர் சைவ சமயத்தை விட்டு 77 ஆண்டுகள் புறசமயத்திலே சமன் சமயத்திலே இருந்து சுழ நோயிற்று வந்த வரலாற்றை பெரியபுராணத்திலே பார்க்கலாம். இப்படி அந்த கங்கையை தலையிலே வைத்தார். அதால தான் பெண் சுமந்த, தலையிலே வச்சா சுமை, பாகத்திலே கொடுத்தா அர்த்தநாரீஸ்வரர். பாக பெருமான் ஒரு மாமேல் என் சுமந்த சேவகன் போல் எய்தியதும் வைகை நதி. எண்ணிக்கை 100 கூட 200 கூட என்று எண்ணிக்கை. அப்படி ஒரு கூலியாளாக வந்து வந்திக்காகவும் மணிவாசக பெருந்தகைக்காகவும் இப்படி அருள் செய்த தனிப்பெரும் கருணை கடலே என்று வள்ளலார் பாடுகின்றார். அந்த அடிபட்ட உடனே அரிமர்த்தன பாண்டியன் யோசித்தான், இது யார் பொருட்டு இது என்று சொல்லி உடனே வானொலி அதிர்ந்தது, கரையும் நிறைவு பெற்றது.
வந்தியோ சிவலோக பதவியாக வீடு பெற்றி பெறுகின்றார் அரிமர்த்தன பாண்டியன். மணிவாசகப் பெருந்தகையின் திருவடிகளிலே விழுந்தி வைகை நதியிலே கரை அடைப்பதற்கு உன்பொருட்டு சோமசுந்தரக் கடவுளே வந்து என் திருக்கரத்தாலே பிரம்படிபட்டார் என்றால், மணிவாசகப் பெருமானே, உன்னுடைய எழுத்துக்களும் உன்னுடைய வாசகமும் இந்த உலகம் போற்றக்கூடிய ஒரு நூல் என்று சொன்னார்கள். அதால தான் பெரிய புராணத்திலே அவர் இடம்பெறவில்லை. அந்த மூவர்களோடு சரி, அவர் தனி பாதை. காரணம், எல்லோருக்கும் எழுதுவருக்கு எழுத்தர் இருந்தார்கள். சிவபெருமானுக்கு மத்தரம் இவர் எழுத்தரா, இவருடைய பாடலுக்கு சிவபெருமான் எழுத்தராக இருந்தார். அதோடு மாத்திரம் அல்ல, புத்த மதத்தை புத்த சமயத்தை தமிழகத்திலே இருந்து வேறறுத்து அனுப்பியதும் மணிவாசகப் பெருந்தகை. அதை முடித்தார். அதை முடித்து மதுரையம்பதியிலிருந்து தில்லையம்பதிக்கு வர்றார். தில்லையம்பதியிலே வந்து உரைகின்ற பொழுது சிவபெருமானின் ஆணை, அந்த தில்லையம்பதியிலே கீழ்ப்பக்கத்திலே ஒரு நந்தவனத்தை அமைத்து அங்கே தங்கி இருக்கின்றார். அப்பொழுது இங்கே இருந்து ஒரு சிவனடியார் இலங்கை நகரம் போகிறார். இலங்கை நகரத்திலே போய் செம்பொன் அம்பலம், திருவம்பலம், திருச்சிற்றம்பலம் என்ற வாசகத்தை கூறுகின்றார். இந்த மூன்று வாசகத்தின் பொருள் யாது என்றால், செம்பொன் அம்பலம் என்றால் தில்லை, திரு அம்பலம் என்றால் திருப்பெருந்துறை, திருச்சிற்றம்பலம் என்று சொன்னால் உத்தரகோஷ மங்கை. இந்த மூன்றையும் ஒன்றாக சேர்த்து சொன்னால் ஒரு நாளைக்கு நாம் விடக்கூடிய சுவாசம் 21,600. இந்த 21,600 முறை நமச்சிவாயம் சொன்ன பலன். இதை இங்கே பரப்பி கொண்டிருந்தார். அங்கே இருக்கக்கூடிய இலங்கை மன்னனும் புத்த மத துறவிகளும், இது உண்மை ஆயின் எங்களுடைய இலங்கை மன்னனின் மகள் ஊமை பெண்ணாக இருக்கின்றால் அவளை பேச வைக்க முடியுமா உங்கள் சமயம் என்றார்கள். உடனே அவர்கள் அழைத்து கொண்டு அந்த ராஜாவும் தன் புத்திரியையும் அழைத்து கொண்டு புத்த மத துறவிகளும் தில்லையிலே விஜயம் செய்கின்றார்கள். அந்த நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் அனைவர்களும் வெருண்டு படுத்திருக்கின்ற பொழுது கூத்த பெருமான் அவர்களுடைய கனவிலே தோன்றி, மணிவாசகப் பெருந்தகை நமது நந்தவனத்திலே இருக்கின்றார், அவர் அழைத்து வாதிட வையுங்கள் என்றார். இதைப்போலே அவருடைய கனவிலேயும் சென்று, மணிவாசகப் பெருந்தகையே, நீ புத்த சமயத்தை வேறறுத்து சைவ சமயத்தை தலைதூக்க வைக்க வேண்டும். சைவ சமயத்தை அழிக்கக்கூடிய புத்த மத கலையை எடுத்து சைவை பெயரை தலைக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கனவிலேயும் சொன்னார்கள். உடனே வந்தார். அப்பொழுதுதான் சாலோலே என்று சொல்லப்பட்ட திருவாசகத்தை பாடுகின்றார். அவள் ஊமை பெண். இவர் பாடக்கூடிய பாடல்கள் அனைத்துமே திருவாய் மலர்ந்து அந்த ஊமை பெண் பதிலளிக்கிறார். இதை கண்ணுற்ற அந்த இலங்கை மன்னன் வெருண்டு சைவ சமயத்துக்கு வந்து திருநீறு தரித்து ருத்ராட்சம் புனைந்து ஐந்தெழுத்தே நெஞ்செழுத்த ஓதுகின்றான். இதை கண்ட சில புத்த துறவிகள், இங்கே இருந்து இந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட்டவர் சிலர், சிலர் சைவ சமயத்தை தழுவி விபூதியையும் ருத்ராட்சத்தையும் தரித்து திருவாசகத்தை ஓதி சிவனார் திருவடியை சார்ந்தார்கள். அப்பேற்பட்ட பெருமையை செய்தவர் மணிவாசகப் பெருந்தகை. அதால்தான் திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்ற வார்த்தை. அப்படி மணிவாசகப் பெருமான் செய்கின்ற பொழுது எல்லோரும் வைணவ திருத்தலத்தில் இருக்கக்கூடிய மெய்யன்பர்கள் அனைவர்களும் மார்கழி என்று சொல்லப்பட்ட புனிதமான மாதம், அந்த மாதத்திலே இல்லை 30 நாட்களும் ஓதுவதற்கு ஸ்ரீவுள்ளி புத்தூருளே திரு அவதாரம் செய்த பெரியாழ்வார் வளர்த்த பிள்ளை, சூடி கொடுத்த சுடற்கொடி கோதை நாச்சியார் பாடிய திருப்பாவை என்ற நூலை அவர்கள் ஓதினார்கள். அந்த நேரத்தில் சைவ சமயிகளுக்காக அவர் திருவம்பாவை என்ற ஒரு நூலை பாடி அருளினார். அது திருப்பாவை வைணவர்களுக்கு, திருவம்பாவை சைவர்களுக்கு. சைவமும் வைணவமும் இரண்டு கண்கள், இதை பேதம் செய்பவர்கள் நரகடைவார்கள் என்று சிவவாக்கியர் சொல்லுகின்றார். அடியேன் கூறவில்லை. நாளி அப்பு நாளி உப்பு நாளி ஆறு வானபோல் ஆலியோனு மீசனும் அமர்ந்திருந்த இவ்விடம் ஏறிலேறு ஈசனும் இலகுசக்கர தரணையும் வேறு கூறு பேசுவோர் வீழ்வர் நீ நரகிலே
இது ரெண்டு அம்மாவும் அப்பாவும் இருந்தால் தான் ஒரு குழந்தை. அதை போல இந்த உடம்பிலே தட்பமும் இருக்கின்றது, வெப்பமும் இருக்கின்றது. தட்பம் திருமால், வெப்பம் சிவன். இரண்டுமே இருந்தால்தான் இந்த உடம்பு இயங்கும். இந்த இரண்டிலே எது மாறுபட்டாலும் மருத்துவரை அணுக வேண்டும். அந்த தண்ணீரின் தன்மை குறைந்தால் திருமாலின் சக்தி குறைகிறது. திருமால் பெண் சக்தி, திருமால் பெண் சக்தி, சிவபெருமான் ஆண் சக்தி. திருமால் குளிர்ச்சியானவர், அதால் தான் அவருக்கு உஷ்ணமான துளபமாலை. சிவபெருமான் நெருப்பு, அலல்லுருமிரும்பின் மேனி மயில் மரகதம் பெணாகம் அயில்ஹனி சிவன் புராரி அருள் சேயேம். அருணகிரிநாதர் பாடுறார், நெருப்பை போன்ற உடம்பு உடையவன் சிவபெருமான், அதாலே அவருக்கு குளிர்ச்சியான வில்வமாலை. இது அன்பர்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும். அரியையும் சிவனையும் பிரிக்கவே கூடாது, அப்படி பிரித்தால் பாவம், நமக்கு நரகந்தான் கிடைக்கும். நேற்று ஒரு அன்பர் ஒரு விசேஷத்திலே பார்த்தேன், நெத்தியிலே திருமண்டிருந்தார், கழுத்திலே ருத்ராட்சம் போட்டிருந்தார். அவரை பார்த்து சிவம் வைணவ சைவ செல்வரே உமக்கு வந்தனம் என்றேன். அவர் சிரித்தார், என்ன சாமி அப்படி சொல்கிறீங்கன்னார். அவர் சொன்னார், ருத்ராட்சம் அப்பா, நான் நெத்தியில் ஏற்றிருக்க திருமண் அம்மா என்றார். அப்படி இருக்க வேண்டும் பக்தி, ரெண்டையும் வேற வேறையாக பிரிக்கவே கூடாது. ராமபெருமான் ராவண சம்ஹாரத்துக்கு பின்னே ராமேஸ்வரத்திலே வந்து ஒரு லிங்கத்தை பிரசம் பண்ணி பூஜை செய்தார். அந்த புண்ணியத்தாலே கிடைத்தது நமக்கு ஒரு ஜோதி லிங்கம். அப்படி என்றால் ராமரே பூஜித்த அந்த சிவபெருமானை அன்பர்கள் இகழ்ந்து பேசலாமா? அந்த ராமரை மானசீகமாக நேசிக்கக்கூடிய கருணைக்கடல் சிவபெருமான், அவரை நாம் இகழலாமா? இந்த கண்ணிலே தூசிப்பட்டாலும், இந்த கண்ணிலே தூசிப்பட்டாலும், இரண்டு கண்ணிலே தூசிப்பட்டாலும் கரிக்கத்தானே செய்யும். எனவே இடதுகன் சந்திரன், வலதுகன் சூரியன், இது அப்பா இது அம்மா. அம்மாவும் அப்பாவும் ரெண்டும் வேற வேறே இல்லை, அதாலே தாயும் தந்தையும் இருந்தால்தான் நாம் வாழ முடியும் என்பதை அன்பர்கள் என்ன வேண்டும். அப்பேற்பட்ட மணிவாசக பெருந்தகை அந்த தில்லையம்பதியிலே இருந்து கைலாய பதவியை அடைகின்றார். எல்லா நூல்களையும் ஒன்று திரட்டி எழுதி சிவபெருமான் தில்லையம்பதியிலே வைக்கின்ற பொழுது ஓலைச்சுவடிகளை, இதை மாணிக்க வாசகன் சொல்ல அவன் வார்த்தைக்கு இணங்க இதை எழுதி அருளியது திருச்சிற்றம்பலம் உடையான் என்று கீழே கையம்பம் விட்டு வைத்த நூல் திருவாசகம். அந்த திருவாசகத்தையும் அந்த மணிவாசக பிறந்தகையுடைய வரலாற்றையும் கேட்ட புண்ணிய சீலர்கள், அனைத்து நலங்களும் பெற்றுவாழ எல்லாம் அல்ல, சோமசுந்தர கடவுளையும் அங்கையர்க்கன் அம்மையையும் வேண்டி இந்த அருவிலே இந்த அளவிலே இந்த வைகை நதி கரை அடைத்த படலத்தை பரிபூரணம் செய்து நாளை உங்களை தொடர்பு கொள்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.